வெல்கம் டு ஜிவி டெக்னிக்ஸ் தமிழ் சேனல். இந்த சீலிங் ஃபேன் வந்து ரொம்ப சத்தம் வருது, நல்லா ஸ்பீடில் நல்லாயிருக்கு ஆனால் சத்தம் ஓவராக வருது. இந்த சீலிங் ஃபேனில் பேரிங் ரொம்ப ரஸ்ட் ஆகிட்ருக்கு, லூப்ரிகேஷன் இல்லாதனால சத்தம் வருது. இதை எப்படி பேரிங்கை சேஞ்ச் பண்ணாமலேயே நம்ம சரி பண்ணுறது பற்றி பார்க்கலாம். ஃபேனில் கனெக்ஷன்லாம் பிரிச்சிடலாம், அந்த கெப்பாசிட்டரு அப்புறம் அந்த பிவிசி ஃபேன் கனெக்டிங் ஹோல்டர் இருக்கு, அதெல்லாம் ஸ்க்ரூ லூஸ் பண்ண வந்துடும், அதெல்லாம் கழட்டி எடுத்துடலாம் தனியாக. இந்த வயர் எல்லாத்தையும் இந்த ராடுக்குள்ளே கொடுத்து வெளியே எடுத்துக்கணும், அப்போ தான் வந்து நம்ம ஃபேனை கழட்டி வெளியே எடுக்க முடியும் தனியாக. வயருக்குள்ள குட்டி எடுத்துட்டேன் இல்லைங்களா, பைப்புல அதே மாதிரி குட்டி எடுத்துடலாம் எல்லாத்தையும். இப்ப அழகா கழட்டிக்கலாம், சுத்தில லேசா தட்டிக்கிறேன், ரொம்ப தட்டக்கூடாது, இன்சுலேட்டர் எல்லாம் உடஞ்சி கொட்ட ஆரம்பிச்சிடும். லேசா தட்டிக்கிறேன், ஃப்ரீ ஆயிடும், ஃப்ரீ ஆனது வந்துருச்சு இப்போ, அவ்வளவுதான். நான் எடுத்து வச்சிடறேன் டாப்ப. டாப் பேரிங் நல்லா இருக்கு, ஸ்மூத்தாக தான் இருக்கு. பாட்டம் பேரிங் தான் அப்போ ரஸ்ட் ஆகி சவுண்ட் வருதுன்னு நினைக்கிறேன், அதையும் பார்ப்போம். ஃபேனோட பாட்டம் கவரை கழட்டியாச்சு. இந்த பாட்டம் கவரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயிலாக இருக்கு. இந்த ஆயிலாம் எப்படி வந்திருக்குன்னா, ஃபேன் கண்டினியூவாக ஓடும்போது ஹீட் அதிகமாக இருக்கும், தொட்டு பார்த்தா அந்த டைமில் தெரியும். இப்படி ஹீட் அதிகமாக ஆகும்போது பேரிங்கில் நம்ம ஆல்ரெடி க்ரீஸ் அப்ளை பண்ணியிருப்போம், அந்த க்ரீஸ்லாம் ஒரு டெம்பரேச்சர் மேலே போகும்போது ஹீட்டால் மெல்ட் ஆகி பாட்டம் கவரில் வந்து அடியில் இறங்கியிருக்கு. பேரிங்கில் லூப்ரிகேஷனுக்காக போட்ட க்ரீஸ் இல்லாததுனால மெட்டலும் மெட்டலும் உராய்வு அதிகமாகி சத்தம் நமக்கு ஃபேனில் வருது. இப்போ ஃபேனோட ரோட்டர் பாட்டை கழட்டிடுறேன். ஃபேனோட மொத்த பாடி இந்த ரோட்டரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் இந்த ரோட்டர் சுற்றும் போது மொத்த ஃபேனும் சுற்றுது. ஃபேனில் வர பாட்டம் பேரிங் இது. இப்போ நான் இந்த பேரிங்கை எடுக்க போகிறது கிடையாது, எடுத்து புதுசாக போட்டால் எடுக்கலாம், புதுசு போட போகிறது கிடையாது, பழசியை தான் யூஸ் பண்ண போகிறேன். டர்பன் டைல் ஊற்றி டூத் ப்ரஷால் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ரீஸ் அப்ளை பண்ணி நான் யூஸ் பண்ண போகிறேன். இது பேரிங் எடுக்கணும்னா வெளியே எடுக்கலாம், இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டூல் பேரிங் புல்லர் சொல்லுவாங்க, அதை வச்சு எடுக்கலாம். அப்படிலாம் ஒரு சில காமிச்சிருப்பாங்க, மெழுகு வச்சு தட்டி கூட எடுப்பாங்க, நான் அது ரெண்டுமே பண்ணல, நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்படியே போட போகிறேன். பேரிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேரிங் செட்டு, ஃபேனோட பேரிங் செட்டு பார்த்தீங்கன்னா 70 ரூபாய் தான் வரும். நான் ஒரு சேஞ்சு உங்களுக்கு இப்படியும் பண்ணலாம்னு காட்டுறதுக்காக இந்த மாதிரி காமிக்கிறேன். உங்களுக்கு ஃபேனோட டாப் கவரில் வர பேரிங்கை க்ளீன் பண்ணியாச்சு, இப்போ க்ரீஸ் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு டாப் கவரில் மாற்ற வேண்டியது தான் இதை. இந்த பேரிங்கோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6202. கவரில் கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு பேரிங்கை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஃபிக்ஸ் பண்ணும்போது மெட்டல் சுற்றியில் அடிக்கக்கூடாது, சுற்றியோட கைப்பிடியில் தான் தட்ட போகிறேன் நான். சுற்றியில் அப்படி டைரெக்டாக அடிச்சிங்கன்னா பல்ஜ் ஆகிடும், டேமேஜ் ஆகிடும், மறுபடியும் வேறு வழியில் புதுசாக தான் மாற்றணும் பேரிங். அதனால் நான் உட்டில் பொறுமையாக லேசாக தட்டிக்கிறேன், உள்ளே இறக்கிறேன். அடுத்தது பாட்டம் கவரில் பேரிங்கை செட் பண்ண வேண்டியதான். க்ரீஸ் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சிட்டேன், இப்போ அதில் க்ரீஸ் அப்ளை பண்ணி செட் பண்ண வேண்டியதான். இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6201 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது ரோட்டர் சுற்றும் போது அதுவும் சேர்ந்தப்பில் இதுவும் சேர்ந்து எல்லாம் மொத்தமாக சுற்றும். ஃபேனோட ரொட்டேஷன் பார்ட்டை பற்றிலாம் பார்க்கலாம். இப்போது இதை வந்து ரோட்டார்னு சொல்லுவாங்க, இதில் சின்ன சின்ன ஸ்கொயராக டார்க் ப்ரௌனில் இருக்கு இல்லைங்களா, அது வந்து காப்பர் மெட்டீரியலால் தயாரிச்சிருப்பாங்க. இது வந்து வெளியே இருக்கிறது வந்து அயன் மெட்டீரியலால் தயாரிச்சிருப்பாங்க. ரோட்டார் சுற்றும் போது டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் உறுதிக்காக இரும்பில் தயாரிச்சிருப்பாங்க. கோல்டன் எல்லோ கலரில் இருக்கிறதுலாம் அலுமினியம் ஒயிட் தான், அது வார்னிஷ் அப்ளை பண்ணதெல்லாம் அந்த கலரில் இருக்குது. சப்ளை ஆன் பண்ணதும் காயில்ல இஎம்எஃப்
கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகிற இஎம்எஃப் ரோட்டார்லையும் இன்டியூஸ்ட் ஆகும். அப்படி இன்டியூஸ்ட் ஆகிற ஃப்ளக்ஸ் லைனு ரோட்டாரில் இருக்கிற சின்ன சின்ன ஸ்லாட்டால கட் ஆகும். அப்படி கட் ஆகுறதால ஃபேஸ் நியூட்ரல் பல்ஸ் சேஞ்ச் ஆகி ரோட்டார் வேகமாக சுத்தத்துக்கு ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து மில்லி மைக்ரோ செகண்ட் இல்லை நானோ செகண்ட்ஸ்ல ஆகிற விஷயம். ஃபேனோட பாட்டம் கவர்ல பேரிங் நம்ம செட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மேல வந்து ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று வைக்கிறோம். அந்த ஸ்ப்ரிங் மேலதான் அந்த கோரை உட்கார வைக்க போறோம். இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஷனுக்காக. கோர் வந்து ஒரு ஃப்ரீனஸா இருக்கும். ஸ்டேட்டர் பார்ட்ஸும் ரோட்டார் பார்ட்ஸும் ஃபிரிக்ஷன் இல்லாம ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் கேப் இருக்கும். அதுக்காகவும் இன்னொன்னு ஃப்ரீனஸா சுத்தம் ஒண்ணு, இன்னொன்னு ரோட்டார் பார்ட்டும் இந்த ஸ்டேட்டார் பார்ட்ஸும் அதோட சர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஒரே லெவல்ல இருக்கும், இறக்கமா இல்லாம இருக்கும். அப்படி இருக்கும்போது இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகுது, நல்லா கரெக்டா இருக்கும். அதுக்காக அந்த மாதிரி வைக்கிறோம் நம்ம. அடுத்தது காயில எப்படி லீட் எடுக்கிறாங்கன்றத பத்தி சொல்றேன். காயில இன்னர்ல சுத்திருக்காங்க இல்லைங்களா காயில, இத வந்து ஸ்டார்டிங் காயில் சொல்லுவாங்க. அவுட்டர்ல இருக்கீங்களா ஆயில் அவுட்டர்ல சுத்திருக்காங்க இல்லையா, அதை வந்து ரன்னிங் காயில் சொல்லுவாங்க. இப்ப வந்து ரன்னிங் காயில முடிகிற டெர்மினலையும் ஸ்டார்டிங் காயில ஸ்டார்ட் பண்ற டெர்மினலையும் ஷார்ட் பண்ணிடுவாங்க. ஷார்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு லீட் எடுப்பாங்க. அடுத்தது ஸ்டார்டிங் காயில முடிகிற எண்ட ஒரு லீடா எடுத்துருவாங்க. அடுத்தது ரன்னிங் காயில ஸ்டார்ட் பண்ற எண்ட ஒரு லீடா எடுத்து மொத்தம் மூணு டெர்மினல் வந்துடும் நம்ம ஃபேன் அந்த பைப்ல. ஆல்ரெடி இருக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அப்படிதான் எடுத்திருப்பாங்க இதுல வந்து லீடு. இப்போ டாப் எண்ட் கவர்ல ஒரு பேரிங் இருக்கு இல்லையா, அது மேல ஒரு வாஷர் ஒன்று வைக்கிறோம் ஃபிளாட் வாஷர். அதை வச்சுட்டு கவரை போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான் பைப்புகளை விட்டு. ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சு. ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணி ஃபினிஷ் பண்ண வேண்டியதுதான். அப்புறம் லீஃப் மாட்டிட்டு ஃபேன் எந்தி ஓடுதுன்றத பத்தி காட்டுறேன் பாருங்க. அடுத்தது இப்போ கனெக்டர் செட் பண்ணிட்டு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ண வேண்டியதான். கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நான் ஃபேன்ல மூணு லீடு எடுப்பாங்க சொன்னீங்களா, அதுல வந்து ஒன்னு ரெட் கலர்ல ஒன்னு இந்த ஃபேன்ல வருது, எல்லோ கலர்ல ஒன்னு பிளாக் கலர்ல ஒன்னு வருது. இப்போ அது ரெட் கலரையும் கெப்பாசிட்டியோட ஒரு டெர்மினலையும் ஒன்னா ஷார்ட் பண்ணி கனெக்டரோட ஃபர்ஸ்ட் ஸ்க்ரூல கொடுத்துறேன். ரெண்டாவது எல்லோ கலர் வருது இல்லைங்களா, அதையும் கெப்பாசிட்டியோட இன்னொரு எண்டையும் ஷார்ட் பண்ணி சென்டர்ல கொடுத்துறேன். அதாவது இன்கமிங் கொடுக்க முடியாத டெர்மினல்ல கொடுத்துறேன். கடைசியா பிளாக் கலர் இருக்கும், அதை கடைசி ஸ்க்ரூல கொடுத்துறேன். அதாவது இன்கமிங் ஃபேஸ் நியூட்ரல் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்லயும் பிளாக் கலர்லயும் வரும், எல்லோ கலர்ல வராது. அது ஜம்ப் ஆகி போகும் ரெட்ல இருந்து. ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப எப்படி ஓடுதுன்னு ஆன் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இருந்ததோட இப்போ கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரொம்ப சாஃப்டா இருக்கு, நாய்ஸ்லாம் எதுவும் இல்லை, நல்லா இருக்கு இப்போ.